அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சையிதுனா நபியினா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி தய்யிபீன தாஹிரீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹ் தஆலா عز وجل في القرآن العظيم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، صدق الله المولانا العظيم. الذين أنتم إلا قهرون அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. அவனுடைய கருணையும் கிருபையும் சலாமும் சலவாத்துக்களும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், இளையார்கள், சஹாபா பெருமக்கள், நபிமார்கள், நல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், நம் அனைவர்களின் மீதும், முழு உலக மனித சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் கருணை கிருபை என்றும் நிலவுக என்று துஆ செய்வோமாக. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, குர்ஆன் ஷரீஃபை அறிமுகம் செய்த ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். இறைவனை அடைகின்ற நெறிமுறைகளை அடையாளப்படுத்திய மாதம். பொதுவாக ஒவ்வொரு சமயங்களும் அதற்குண்டான வேதங்களையும் வழிகாட்டி நூல்களையும் மறைகளையும் வைத்திருக்கின்றது. அந்தந்த சமயம் சார்ந்தவர்கள் அந்த வேதத்தை உரிமை கொண்டாடி இது எங்களுக்கான பிரத்யேகமான வேதம் என்பதாக அவர்கள் அதை உரிமை கொண்டாடி பின்பற்றி வருகின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கவில்லை. ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அதை உலக பொதுமறை என்பதாக சொல்லப்படும். குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா பொது உடைமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். அப்படி அது பொது உடைமையாக ஆக்கப்பட்டதனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் பார்வையும் குர்ஆனின் பக்கம் திரும்புகிறது. ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்கள், உண்மை நிலையை கண்டறிகிறார்கள், உலகிற்கு பறைசாற்றுகிறார்கள், சத்திய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சஹர் ரமலான் அல்லதி, இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால் உன்சில பீஹில் குர்ஆன், இதில்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, இந்த ரமலானில் தான் குர்ஆன் வந்தது என்பதை அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறார். ரமலானுடைய மாதம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கக்கூடிய மாதம். நோன்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானது. ஆனால் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது புதல் இன்னார், மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று சொல்லுகிறான். எத்தனையோ சமயத்தவர்கள் ரமலானுடைய காலங்களில் நாங்களும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து நோன்பு வைக்கிறோம் என்று அன்றைய சஹரிலே எழுகின்றார்கள், நோன்புக்காக சஹர் செய்கிறார்கள், இஃப்தார் வரை அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்முடைய மார்க்கம் எதையெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பின்பற்றுகிறார்கள், முழு நோன்பை வைக்கின்றார்கள், இஃப்தாரில் கலந்து கொண்டு நோன்பை திறந்து இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். யார் செய்கிறது? இஸ்லாம் அல்லாத பெருமக்கள் செய்கிறார்கள். இப்ப இது அந்த நோன்பு உண்மையிலேயே அது நோன்பாக மாறுமா, நோன்பினுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்குமா, நோன்பினுடைய பறக்கத்தவர்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா,
ஒரு மனிதன் நோன்பை மேற்கொள்ளுகிறான் என்றால் அதற்கு முக்கிய மூலாதார அடிப்படை நிபந்தனை ஒன்று இருக்கிறது. அதை கடந்து அடுத்த கட்டம், அதை கடுத்த அடுத்த கட்டம் தான் இந்த நோன்பு, மூணாவது கட்டம். முதல்ல ஈமான், அதனாலதான் இது நம்ம வந்து களிமான் சொல்றோம். களிமாவத்தான் ஈமான். களிமா இருந்தால்தான் நோன்பு தொழுகை செல்லும், நோன்பு செல்லும். என்ன அமல்கள் செய்கிறோமோ அது சொர்க்கத்துக்குரிய வழியை அது காட்டும். நாமும் தர்மம் செய்கிறோம், இஸ்லாம் அல்லாத மக்களும் தர்மம் செய்கிறார்கள். இந்த தர்மம் என்ற வகையிலே இரண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது? நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் பலனை தருகிறானா, அல்லது அவர்களுக்கும் தருகிறானா, அல்லது நம்மளுக்கு மட்டும் கிடைத்து அவர்களுக்கு அந்த சதக்கானுடைய பலனை இல்லாமல் ஆக்கி விடுகிறானா என்று பார்த்தால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நீங்கள் எந்த ஒரு நன்மையான காரியங்களை செய்தாலும் அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், எந்த ஒரு தீமையான செய்தியை பெற்றாலும் செய்தாலும் அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்வீர்கள். அல்லாஹ் பொதுவான விஷயங்களை சொல்றோம். இப்ப இது இஸ்லாம ஏத்துக்கணும் ஏத்துக்கலங்கிற பேச்செல்லாம் இங்க கிடையாது. நல்லது செஞ்சா அதுவும் உனக்கு தான், கெட்டது செஞ்சா அதுவும் உனக்கு தான். நன்மைகள் செய்கிறார்கள், தர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் செய்தவர் யார் முதல்ல அதை எல்லாம் பாக்கிறான். ஒரு ஈமான்தாரி தர்மத்தை செய்கிறார், இஸ்லாத்தோடு செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த உலகத்திலும் நன்மைகள் இருக்கிறது, மறு உலகத்திலே அவருக்கு சொருக்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். ஈமான் அல்லாதவர் ஒருவர் தர்மம் செய்கிறார் என்றால் வேண்டுமானால் அல்லாஹ் இப்படி செய்வான், இவர் செய்த நல்லறங்களுக்கு பிரதிபலனாக அதற்குண்டான கூலியை உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவான். அவர் செஞ்ச தர்மத்துக்கு கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சு. அதுவும் நல்ல காரியங்களுக்கு தர்மமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இறைவனுக்கு கோபமூட்டக்கூடிய அளவுக்கு செய்கின்ற அந்த செலவினங்கள் அவர்கள் பார்வையில் அது தர்மமாக தெரிந்தாலும் அதெல்லாம் இங்க கணக்கில் எடுக்கப்படாது. மார்க்கம் எதை சரியாக சொல்லுகிறதோ அதை அவர்கள் பயன்படுத்தினா அது அதுக்குண்டான நன்மைகள் உலக அளவுல கிடைக்கும். அல்லது இதை கொண்டு இதனுடைய பரக்கத்தால் அல்லாஹால அவர்களுக்கு ஈமானை நசீபாக்கி தருவான். ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு ரமலானுடைய காலத்துல, இஸ்லாம் அல்லாத ஒருவர் நோன்பு வைக்கிறார், என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து முஸ்லிம் சகோதரர்களோடு சேர்ந்து நானும் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் நோன்பு வைக்கிறார்னா இதனுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவருக்கு முழு ஈமானே கொடுக்கிறான். நீயே வந்து நன்மை இல்லாத வெறும் நோன்பு பண்ணி வைக்கிற, முழு நன்மை அடையணும்னா ஈமானுக்கு வா, இஸ்லாத்துக்கு வா, கலிமாவை ஏத்துக்க, அதுக்கப்புறமா நீ தொழு நோன்பு வை என்னென்ன பண்ண முழு நன்மைகளும் உனக்குத்தான். இது இங்கேயோட விட்டுட்டு போற காரியம் கிடையாது. நன்மையினுடைய சவாபை அனுபவிப்பது இங்கே மட்டுமல்ல, இங்க அனுபவிச்ச அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு தான், நாளைக்கு மறுமையில அல்லா கொடுத்தான்னா நீடூழி காலம் மூழூழி காலம் அது கிடைக்கும். நபிமார்களுக்கு பக்கத்துல இருக்கலாம், மலக்குமார்களுக்கு பக்கத்துல இருக்கலாம், நமக்கு பிடித்தமானவர்களுக்கு பக்கத்துல இருக்கலாம். துவால பிரச்சனை செய்யறோம், நபிமார்களோடு, சாலிகளோடு, சித்தீகன்களோடு, சுகதாக்களோடு, ஆரிஃபீன்களோடு, அவுளியாக்களோடு, இன்னும் நாம் யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களோட எல்லாம் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனாலும் குறிப்பாக நபியின் பக்கத்துல சொர்க்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை எல்லாத்துக்கும் வரும். ஒரு நன்மையை செஞ்சு போட்டா அந்த பலனை இங்கே அனுபவிச்சுட்டு போறதுக்கு பேரு துனியா வாழ்க்கை அல்ல. இங்க மட்டும் அனுபவிக்க கூடாது, நாளைக்கு அங்கேயே அனுபவிக்கணும். அப்படின்னா இந்த நோன்புடைய பறக்கத்து களிமாவை மாற்றி கொண்டு வரும், களிமாவினுடைய நசீபை அவருக்கு கொடுக்கும். அது இல்லாத வரைக்கும் இவர் நோன் போய்த்தாருங்கிறதுக்காக வேண்டி, களிமா இல்லாத நிலையில அவர் நோன் போய்த்தாருங்கிறதுக்காண்டி ரையான அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான், நோன்புல வச்சுட்டான்னு சொன்னா அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த அன்றாட அன்றாட கடமைகள் தொழுகை இருக்குது. தொழுகைக்கு சரத்து என்ன, களிமாதான். வசதியானவரு என்னுடைய முஸ்லிம் சகோதரன் ரமலானுடைய காலத்துல என்ன செய்யறான், தர்மம் செய்யறான், ஜகாத்து கொடுக்கறான். நானும் நான் இந்த மாசத்தை பயன்படுத்தி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பணம் காச செலவு பண்றேன், ஏழை ஏழை உங்களுக்கு கொடுக்கறேன், ஒரு ஆர்வத்துல செய்யறாருன்னு வைங்க.
சாதாரண தர்மமாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனையை எல்லாம் நீக்குவான். அது பொதுவான விஷயம். அஸ்ஸதகத்து ரத்துல் பலாயு கலா, அது பொதுவானது. யார் தர்மம் செஞ்சாலும் அவருக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் நீக்குவான். எத்தனையோ பேர் சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்த தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அது நடக்கிற நடைமுறை தான் அது. ஆனா ஜக்காத்து நான் கொடுக்கறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, இஸ்லாம் அல்லாத ஒருத்தர் நம்மை பார்த்து பிரியப்பட்டு நம்ம எப்படி ஒரு வருஷமா அதை வந்து கணக்கு பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்கறோமோ அது மாதிரி நான் கொடுக்கறேன்னா அதுக்கு பேர் ஜக்காத்து ஆகுமானாக்கா அது ஜக்காத்து ஆகாது. ஏன் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டா அதுக்கு அடிப்படையான ஷர்த்தா இருக்கிறது களிமா. களிமா இல்லாம ஜக்காத்து நிறைவேறாது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது ஒரு பொது தர்ம கணக்கில சேர்க்கப்படும். பிறவன் செய்யாத தர்மமா? எவ்வளவு தர்மம் செஞ்சான் அவன், செஞ்ச வேலைக்கு ஹலாக்க அழிவு நிச்சயம். தன்னையவே ரப்புன்னு சொன்னான், இந்த அழிவு வரும் அந்த அழிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. மூசா நபி அவர்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ஃபிரௌனுடைய அழிவை எதிர்பார்த்து காத்து கொண்டு அந்த நேரம் முடிந்ததற்கு பிறகு அப்பிடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ் என்ன ஆச்சு, ஹலாக்கு வரும் அழிவு வரும் அதா போறோம்னு சொன்ன ஒண்ணுமில்ல நல்லா இருக்கிறானே. பிரபு சொல்லுவான், எனக்கு பிடித்தமான ஒரு தர்மத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். வர்றவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கறான், சாப்பாடு கொடுக்கறான், தங்க வைக்கிறான், உபசரிக்கிறான், எல்லாம் பண்றான். இது என்னுடைய கோபத்தை தணிக்கிறது. அதுக்காண்டி இதை ஜக்காத்து கணக்கில் எடுக்க முடியுமா? இஸ்லாமியர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பங்கை, ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்ததற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொழுகளை எப்படி ஓர்மையா நிக்கிறோமோ, நோன்புளை எப்படி சஹருக்கு எந்திரிக்கிறோமோ, அது மாதிரி ஜக்காத்தினுடைய காசை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது இஸ்லாமியர்களுக்கு உண்டான விதி. இது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் ஜக்காத்தாக நான் கொடுக்கிறேன்னு சொன்னா அது ஜக்காத்தாக வராது. இப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? களிமா வேணும். களிமா இல்லாத எந்த நல்ல செயல்களும் அது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அது எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. எல்லா நல்ல காரியங்களும் பண்றாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க, வெயில் காலங்களில் மோர் தண்ணி நீர்பந்தல் எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அடுத்தவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறார்கள், தணிக்கிறார்கள், நல்ல காரியம். இதே காரியத்தை களிமாவுடன் கூடிய செயல்பாட்டோடு செய்தால் நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உயர்ந்த சொர்க்க பானத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தஆலா பேசுவதாக ஒரு ஹதீஸ் குறிப்பில் வருகிறது. ஹதீஸ் குதுசியில், நான் உன்னிடத்திலே தாகமான நிலையிலே வந்தேன், நீ எனக்கு தாகம் தணித்தாயான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அடியான் கேட்பான், ரப்பே நீ உலகக்கெல்லாம் தாகம் தணிப்பவன், தண்ணீர் புகட்டுபவன், நான் எப்படி உனக்கு தாகம் தணிப்பது அப்படின்னு கேட்பான். என்னுடைய அடியான் தாகமாக இருக்கிறது என்று வந்தான், அவனுக்கு நீ அந்த தண்ணீரை தந்திருந்தால் என்னை அந்த இடத்தில் நீ கண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த இடத்துல வந்து சமய வேறுபாடு எதுவுமே இல்லை, எல்லாரும் நீர்பந்தல் தண்ணீர் கொடுக்கறாங்க, மோர் கொடுக்கறாங்க, மக்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள் அப்படிங்க போகும்போது இதெல்லாம் எப்படி வரும்? இஸ்லாம் அல்லாத, ஈமான் அல்லாத செயல்பாடுகளோடு இருந்தால் அவர்கள் செய்கின்ற அந்த நல்ல காரியம் அவர்கள் உலக வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்துகள், சோதனைகள், துன்பங்கள், கவலைகளை நீக்குவதற்கு இந்த நல்ல செயல் காரணமாக இருக்கும். அல்லது இதை கொண்டு அவர்களுடைய ஈமானுக்கு அது காரணமாகும். இந்த ரெண்டுல ஒண்ணுல ஈமானுக்கு காரணமாகிவிட்டால் அது மிகப்பெரிய வெற்றி. அது இல்லாமல் உலகிலேயே அந்த காரியங்கள் முடிந்து போய்விட்டால் இது ஒரு வகையான நஷ்டம் என்றுதான் சொல்ல முடியும். இது ஒரு வகையான லாஸ். கண்ணியத்துக்குரிய பெருமக்கள் சகோதரர்களே, இத்தகைய ஒரு பொது உடைமையாக்கப்பட்ட அந்த வேதம் தான் புதலின் நாள். மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது மக்களுக்குன்னு தான் இங்க சொல்றான். ஏன்னா சில இடங்கள்ல ஈமான் கொண்டவர்களே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, நிறைய இடத்துல சொல்றான் புதலில் முஃமினீன் அப்படின்னு நல்லா இங்க சொல்லல.
அப்படின்னா இது விதிவிலக்கா போயிடும். மூமின்கள் மட்டும்தான் இந்த குரான பார்க்கணும், படிக்கணும், ஆய்வு செய்யணும், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ரிசல்ட் ரிசர்ச்சா சொல்லணும், எல்லாம் செய்யணும். மூமின்லாம் இங்க சொல்லல, லின்னாஸ், அனைத்து தரப்பு மக்களும், யார் வேண்டாலும் குரான எடுத்து பாத்துக்க. உன்னுடைய மார்க்கத்தினுடைய நிலைகளையும் எடுத்து முன்னாடி வை. இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற குரானுடைய நிலைப்பாடுகளையும் எடுத்து முன்னாடி வை. ரெண்டை உரைகள் வைத்து, அறிவென்று உரைகள் வைத்து உரசிப்பார், சிந்தனை கொண்டு அரசிப்பார். சரியா போ, எது உனக்கு சரியா இருக்குங்கிறது அல்லாத உனக்கு வெளிச்சமாக்கி காட்டுவான். ஏன் குரான் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு குறுகிய எண்ணம் ஏற்படுதுன்னு சொன்னா, சில கட்டுப்பாடுகளை குரான் சொல்லுது இஸ்லாமியர்களுக்கு, சில கட்டுப்பாடுகளை சொல்லுது. என்ன கட்டுப்பாடு? சுத்தம் இல்லாதவர்கள் இந்த குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உடல் தூய்மை இல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் அந்த குரானை அணுகக்கூடாது. உடல் தூய்மை இல்லாதவர்கள் அந்த குரானை ஓதக்கூடாது. இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகள் தான் அப்ப நாம் வந்து என்ன இல்ல, முஸ்லீம் இல்ல, அப்ப இந்த குரான் நமக்கு சம்பந்தப்பட்டதல்ல, இது அவங்களோட வேதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து விட்டது. மரலில்லாஹாலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது குரான் பிரதியை தொடுவதற்கு அவர்கள் வருகையில் அவர்களுடைய சகோதரி சொன்னார்கள், நீங்கள் சுத்தமில்லாமல் இருக்கிறீர்கள், போய் குளிச்சுட்டு வாங்கன்னு. அப்போ குரான தொடணும்னு சொன்னா உடல் ரீதியான சுத்தமும் ரொம்ப அவசியமானது. ஜனாபத்து ஏற்பட்டா குளிக்கணும். சாதாரண ஹதஸ் ஏற்பட்டு ஒழு இல்லாம இருந்தா ஒழு செய்யணும். இந்த ரெண்டு சுத்தங்களுக்கு பின்னாடிதான் அந்த குரான தொடணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்குது. இவ்வளவு கட்டுப்பாடுகளே போதுமானது. இது இஸ்லாமியர்களுடைய நூல். கன்னியத்துக்குரிய பெருமக்களே, அவரவர்களுடைய தாய்மொழிகளிலே திருக்குறானுடைய மொழியாக்கங்கள் வந்திருக்கிறது. அதை தொடர்றதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, மலையாளத்துல, என்னென்ன மொழி வேணுமோ அத்தனை மொழிகள்லயும் இருக்கு. தனித்தனி ஆப்புகள் வந்திருக்குது, அதை எடுத்து பார்க்கலாம். இதுல எங்க கட்டுப்பாடு? கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. குரானை எடுத்து யார் வேண்டால் படிக்கலாம், யார் வேண்டால் விளங்கலாம், யார் வேண்டால் புரியலாம், ஆய்வுகள் செய்யலாம், மக்களுக்கு எடுத்து சொல்லலாம், பல விஷயங்கள் இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, மற்ற வேதங்களோடு குரானை இணைத்து நாம் கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா சில ஸ்பெஷாலிட்டி குரானுக்கு இருக்கிறது நம்மளுக்கு விளங்கும். மற்ற வேதங்களில் இல்லாத தனி சிறப்புகளே அல்லாஹ் குரான்ல வச்சிருக்கிறான். அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பொது உடைமை, இது எல்லாரும் படித்து பயன்பெறலாம். பாகுபாடெல்லாம் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் பாமரன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. யார் வந்தால் படிச்சிடலாம். அடுத்தது, ஒரு சாரார் மட்டுமே படித்து பயன்பெற வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இந்த குரானில் கிடையாது. சில சமயத்தார்களுக்கு குரான் அந்த வேதங்கள் அவர்களுடைய வேதங்கள் இருந்தாலும் அதை அவர்களில் ஒரு பிரிவினர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்ற அந்த தடை இருக்கிறது. ஆனால் குரானை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு அது மாதிரியான தடைகள் கட்டுப்பாடுகள் கிடையாது. யார் வந்தாலும் எடுத்து என்ன செய்யலாம், பயன்பெறலாம் என்ற அந்த நிலை. எந்த ஒரு பிரச்சனை வாழ்க்கை ரீதியாக ஏற்பட்டாலும், மருத்துவ ரீதியாக ஏற்பட்டாலும், ஆய்வு ரீதியாக ஏற்பட்டாலும், அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஓடோடி சென்று திறந்து பார்த்து தீர்வு சொல்லக்கூடிய, தீர்வு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது குரான் தான். வேற எந்த வேதத்தையும் போய் எனக்கு ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு, மனமுறிவு ஏற்பட்டுச்சு, விவாகரத்து வந்துருச்சு, எப்படி செய்யலாம், சொத்து பங்கீடு பண்ணணும், அதை எப்படி பிரிக்கலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஹலால் ஹராம் என்ற முறையிலே நாம் தரம் பிரிக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் குரானை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் வேற எந்த வேதங்களுக்கும் இல்லை. ஏனென்றால் இது மோஜிசா, அதனால அது அப்படித்தான் இருக்கும். எல்லா வேதங்களையும் கடந்த ஒரு புனித வேதமாக குரான் இருக்கிறது. சொல்ல போனால் தௌராத், ஜபூர், இன்ஜீலில் இல்லாத பல விஷயங்கள்,
அவைகளை மிகைக்கக்கூடிய விஷயங்களே இந்த குர்ஆனில் தான் இருக்கிறது என்றால், பல்வேறு சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேத நிலைகளை பற்றி நாம் போட்டிக்கு இழுக்கும் பொழுது குர்ஆனுடைய நிலைகள் தான் மேலோங்கி செல்லும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் குர்ஆன்ல என்ன செய்யலாம், தீர்வு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எளிதாக்கி வச்சிருக்கலாம். பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள் தோன்றுகிறதா, உடனே குர்ஆன் எடுத்து பார்க்கணும். ஒரு மனக்கவலை ஏற்படுகிறது, கொஞ்ச நேரம் எடுத்து அப்படியே குர்ஆன் பாருங்க, கவலைகள் தீரும். மனக்கவலைக்கு மருந்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஷிஃபா என்று சொல்லுகிறான். இது ஒரு சிறந்த வைத்தியசாலையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே மாதிரி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட இந்த சொல்லுகள், குர்ஆனுடைய வாசகங்கள், வரிகள் எல்லாம் இன்னைக்கு ஆய்வு செய்கின்ற அறிவியல் ஆய்வோடு எந்த வகையிலும் முரண்பாடாத வகையில் புதிய புதிய விளக்கங்களை அந்த அறிவியல் ஆய்வுக்கே அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் மிக தெளிவாக துல்லியமாக இருக்கின்றன. வேற எந்த வேதங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. இந்த வேதத்தை ஆய்வு செய்தார்கள், அறிவியல் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வேதத்தை ஆய்வு செய்தார்கள், இந்த வரலாற்று உண்மை கொண்டு வரப்பட்டது சொல்ல முடியல. குர்ஆனை வைத்துதான் அனைத்தையும் உருவகப்படுத்தப்படுகின்றது, அனைத்து வரலாறுகளும் வெளிச்சத்துக்கு வருகின்றது, அனைத்து அறிவியல் உண்மைகளும் வெளியே வருகின்றது. இன்னும் சொல்றதாக இருந்தால், மக்களுடைய கலாச்சார பண்பாடு கூட இந்த குர்ஆனுடைய ஆய்வின் மூலமாக வெளிவருகின்றது. எந்தெந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், பாறையை குடைந்து வாழ்க்கை நடத்திய மக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த கலாச்சாரம் குர்ஆனிலே வருகிறது. விரல்ல பாறையை குடையிறது நம்மளால முடியுமா? இப்படி செவத்தை அப்படி நோண்டுனா நம்ம கை கொஞ்ச நேரத்துக்குள்ள கிராக் ஆயிரும். நம்முடைய உடல் வலிமை, நம்ம எவ்வளவுதான் நகை வச்சு கீறினாலும் அந்த இடத்துல சுரண்டல் ஏற்பட்டு அந்த இடம் சற்று ஒரு கீறல் தான் உண்டாகுமே தவிர ஒரு ஓட்டையை புத்தலை நாம் செவத்தில் போட முடியாது. ஆனால் அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் உடல் பலத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இது மாதிரி மக்களுடைய பலம், அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது என்பதை மற்ற வேதங்கள் பேசவில்லை. ஏனென்றால் இறைவன் சொல்லுகின்றான், சகலமும் அறிந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மற்றவைகள் எல்லாம் மனிதனால் இயற்றப்பட்டது, அதை எப்படி வேதம் நம்ம எடுத்துக்க முடியும்? ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஞானத்தால், தன்னுடைய அறிவால் மக்களுக்கு உணர்த்துகிறான் என்றால் அவருடைய வாழ்க்கை கலாச்சாரங்கள் நமக்கு விளங்க வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் மற்ற வேதங்களில் இருக்காது. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களை, பெரியவர்களே, வார்த்தை கூட்டல், கழித்தல், சேர்த்தல், இடைச்சேர்த்தல், இடைச்செருகல் எதுவுமே குர்ஆனில் கிடையாது. அதுதான் சவாலா சொல்றான், முடிஞ்சா நீ வேற ஏதாவது கொண்டு வா, குர்ஆன் மாதிரி கொண்டு வந்துரு பாத்துக்கிறோம் அப்படிங்கிறானா இல்லையா? இப்ப இந்த சவாலுக்கு இதுவரை எதிர்கொள்ளுகின்ற எந்த வேதங்களும் முன்னால் வரவில்லை. ஏன் இந்த வேதத்துல இருக்குது சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. எத்தனையோ பெரும்பெரும் கவிஞர்கள் இருந்தார்கள், கவிதையாற்றல் படைத்தவர்கள், காபத்துல்லாவில் அன்றாடம் கவிதைகளை எழுதி தொங்கவிட்டு தன்னுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தியவர்கள். அல் முஅல்லகாத் என்று சொல்லுகின்ற ஒரு பெரும் கவிதை கொத்து, கவிதை தொகுப்புகள் அந்த காபாவில் மாட்டப்பட்டிருந்தது. குர்ஆனுடைய வசனம் வந்தது, உங்களுக்கு இது மாதிரி குர்ஆன் மாதிரி அவர் வசனத்தை நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னா, வாய்க்கு வந்ததையும் கைக்கு வந்ததையும் மனசுக்கு தோன்றியதையும் தாறுமாறாகத்தான் எழுதி கிழிச்சி வைத்தார்களே தவிர குர்ஆன் ஆயத்துக்கு சமமாக அல்ல, குர்ஆனை இன்று நினைத்து பார்ப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருந்தது. எதுவுமே குர்ஆன் வார்த்தைக்கு அச்சாரமாக முன்னாடி வரவே முடியல, அது எல்லாம் பின்தங்கி போய்விட்டது. எதையுமே என்ன செய்ய முடியும், இடைச்செருகளோ கருத்து சேர்க்கலோ எதுவுமே ஒரு நுக்தாவை கூட மாற்ற முடியல. கியாமத்து நாள் வரைக்கும் அதை செய்ய முடியாது. இது குர்ஆனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு. கண்ணியத்துக்குரிய பெருமக்களை, சகோதரர்களை, வேதத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு என்னை சேர்ந்தன்னு அல்லாஹ் தான் பொறுப்புல எடுத்துக்கிட்டான். நான் தானே வகை இறக்கினேன், நானே பார்த்துக்கிறேன். எப்பொழுதெல்லாம் குர்ஆனுக்கு ஆபத்து வருகிறதோ அந்த ஆபத்தை விட்டு பாதுகாக்கின்ற பொறுப்பு ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தம்.
குரானுடைய ஆயத்துக்கு, குரான ஆயத்து சொல்லுகின்ற கருத்துக்கு, கருத்தில் வருகின்ற வாழ்வியல் நடைமுறை சிக்கலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அந்த ஆபத்தை அல்லாஹ் தஆலா உடனடியாக மறுக்கின்றான், உடனடியாக அதை நீக்குகின்றான், பாதுகாக்கின்றான், குரானினுடைய புனிதத்தன்மை கெடாதவாறு பார்த்துக் கொள்கிறான். கெட்டு போற மாதிரி இருந்தால் அதற்கு பேர் வேதம் அல்ல, புனிதம் அல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்புல எடுத்து வைத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய அறிவுக்கு அவ்வப்போது தூண்டுகோள் போடுகின்ற ஒரு வேதமாக இந்த குரான் இருக்கின்றது. மற்ற எந்த வேதங்களும் இது மாதிரி அடிக்கடி இதெல்லாம் சொல்றது கிடையாது. நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் என்பதாகலாம் இல்லை. சமயத்தினுடைய ஆச்சாரங்கள் என்ன, எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அது ஒரு மார்ஜினா இருக்கு. அதை எல்லாருமே விளங்கிக்கிற முடியாது. ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் விளங்கிக்கிறவங்க, விளங்கினதை மக்களுக்கு சொல்லுவாங்க. சொல்றது இவர் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு பொது சபைகள்ல ஒரு உபன்யாசமா செஞ்சுட்டு போயிடுவாங்க. வேதம் அவங்க முன்னாடி இருக்கும், அதை படிச்சு காட்டுவாங்க. மக்களுக்கு தெரியாது, ஆனா படிச்சிருந்தா தானே கற்றிருந்தா தானே தெரியும், தெரியாது. இப்ப இவர் சொல்ற வேதத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் சரியா தான் இருக்கும் என்ற அந்த நிலைப்பாடு, இவர் சொல்றதுதான், அவர் கேட்கறதுதான், சொல்றதா வேத வாக்கு, வேதத்தில் என்ன வாக்கு இருக்கிறது அது சரியா தப்பா அது அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் குரானுடைய வாசகத்தை, ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வீடுகளில போய் இந்த பக்கத்திலிருந்து இந்த ஆயத்திலிருந்து அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் என்று நாங்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் உரிமையோடு எடுத்து பாருங்கள். அதற்கு வாசிச்ச வாயத்து எது சரியா இருக்கு, ஒரு இடத்துல சரியில்லாம சொல்லிட்டாங்க, அதற்கு கொஞ்சம் இதை மாற்றி சொன்ன மாதிரி தெரியுது, நீங்க என்கிட்ட எதிர்கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லேசான ஒரு வேதமாக அல்ல ஆக்கி சிந்திக்கின்ற திறனை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் என்றால் மற்ற வேதங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பை அல்லாஹ் இதுக்கு வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, சகோதரர்களே, அதனாலதான் இந்த வேதத்தை நம்ம லேசாக்கி இருக்கிறோம். வழக்கதியது கூட ஆன இந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் ஜூஸ் ஓதிட்டு வருது பாருங்க, அலிப் அலிப் ஜூஸ் வருதுல, அதுல அட்டையில டைட்டில் எழுதிருப்பாங்க எஸ்டர்னல் குரான். இன்னைக்கு அது வந்து என்ன நினைச்சுக்கிட்டோம்னா அந்த ஜுசுனுடைய பேர் போல இருக்கு அப்படின்னு. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தகம், ஆங்கில புத்தகம், அறிவியல், கணக்குன்னு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த புத்தகத்துக்கு பேர் எஸ்டர்னல் குரான் அப்படின்னு. ஆனால் அசல்ல அது வந்து ஒரு குரானுடைய வாசகம், எஸ்டர்னல் குரான். குரானை நாம் லேசாக வைத்திருக்கிறோம். நீ குரானை ஓதணும்னா துண்டு துண்டா பிட்டு பிட்டா அலக்கலக்கா தனித்தனியா கிடக்கக்கூடிய அலிப்பு நூனு மீமு வாவு ஜேரு ஜபரு சத்து மத்து எல்லாத்தையும் ஒன்னு ஆக்கி அதை சரி பண்ணி இதெல்லாம் துண்டு துண்டா நீ வந்து பாட் பாட்டா என்ன செய்ய. கம்ப்யூட்டர் படிக்கக்கூடியவன் கம்ப்யூட்டர் சார்ந்திருக்கக்கூடிய தனித்தனி பொருள்களை எப்படி அவன் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் விளங்கி வைத்திருக்கிறானோ அது மாதிரி குரானில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை விளங்கி கொள்வதற்கு இந்த புத்தகம் உனக்கு ஒரு கையேட்டு பிரதி. அதனால அதை விளங்கிட்டீங்கன்னா குரான் உனக்கு இலேசாயிரும் அப்படிங்கறதுக்காக வேண்டி எஸ்டர்னல் குரான் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு பாட புத்தகமாகத்தான் தொகுப்பாக தரப்படுகிறத தவிர இது ஒரு பார்மாட்டி புத்தகம் கிடையாது. எஸ்டர்னல் குரான் குரானுடைய சூத்தமங்களை விளங்கணும், அதுக்கு அது உதவி செய்யும். இது வரைக்கும் ஓதியாச்சு, அஞ்சாவது படிச்சுதான் பையன், தூக்கி போடு எஸ் குரான தூக்கி போடு, அது காலாவதி ஆகி போயிடுச்சு. குரான கையில தூக்கினாங்க எப்படி எடுக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அரசு என்ன செய்யும், புத்தகங்களை வெளியிடும். இப்ப ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு புக்கு வருதுன்னு வைங்களேன், பெண்டாலாம் வருகின்ற ஆண்டுல வந்து சில பிள்ளைங்களுக்கு தமிழக அரசு என்ன செய்யுது, பாட புத்தகங்களை மாத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ உள்ள ஆசிரியர் குழுவை வச்சு பாடங்களை ரெடி பண்ணி அந்த மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆசிரியர் குழுவினால் தொகுக்கப்பட்டு வருடத்துக்கு ஒரு முறமோ 10 வருடத்துக்கு ஒரு முறையோ மாற்றுவதற்கு எஸ்எல் குரான் என்பது ஒரு சாதாரண ஆசிரியர் குழுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. குரான ஒழுங்கா விளங்கணும், இதுதான் சத்து, இதுதான் ஜபரு, இதுதான் மத்து, இதுதான் ஜேரு, இதுதான் ஒத்த புள்ளி ரெட்ட புள்ளி மூணு புள்ளி, எங்கெங்க ஒத்த புள்ளி ரெட்ட புள்ளி மூணு புள்ளி வருது, எல்லா நுணுக்கங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக படிக்கிறான்னா அந்த கிதாபத்தை அக்கு வேற ஆணி வேற வைக்கிறான்னு தவிர அதை ஓதி ஒழுங்கா அதை சரி பண்றானாக்கா அது இல்லை.
கண்ணியத்துக்குரிய பெருமக்களை சகோதரர்களே, அப்ப குரான்ங்கிறது ரொம்ப லேஸ்பட்ட விஷயம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை விட ரொம்ப லேசா நம்ம நினைச்சுக்கிட்டோம். எஸ்எல் குரானு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ரமலானுடைய மாதம் நெருங்குகிறது. குரானுக்கும் நமக்கு உண்டான தொடர்பை எந்த அளவுக்கு உருவாக்கணும், எப்படிப்பட்ட புத்தகத்தை, எப்படிப்பட்ட கிதாபை, எந்த மாதிரியான வேதத்தை நம்ம ஓத போறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக, ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வல்ல ரஹ்மான் திருக்குறானின் மூலமாக கிடைக்கின்ற ஞானங்கள், அதனால் கிடைக்கின்ற வரக்காத்துகள், புதல் இன்னாஸ் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் நேர்வழி மக்களுக்கு என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அனைத்துலக மக்களுக்கு ஈமானிய சலாமத்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த வேதத்தின் மூலமாக நமக்கு தருவானாக. வாஹர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் உள்ளது.